கிருஷ்ணன் கோவர்தன கிரியில் எந்த இடத்துல கிருஷ்ணன் கோவர்தன மலையை தூக்கினானோ அந்த இடத்துல நின்றுருக்கேன். கோவிந்த கொண்டு எதிர்க்க, இது எல்லாமே கிரிராஜன் கோவர்தன கிரியுடைய கல். இங்கவா கல்லுன்னு சொல்ல மாட்டா, கோ மலைன்னு சொல்ல மாட்டா. கோவர்தன கிரிராஜனுக்கே அழகாக கிருஷ்ணன் போல ஒரு வேஷம் போட்டிருக்கா. கிருஷ்ணன் வேற இல்லை, கோவர்தன கிரிராஜன் வேற இல்லை. 30 முக்கோடி தேவர்கள் இந்த இடத்துல வந்து தான் கிருஷ்ணனை ஆனந்தமாக கொண்டாடினார்கள். பகவானுடைய திருவடியில் இந்திரன் பாவ மன்னிப்பு கேட்குறான். நீங்களும் இந்த கிரிராஜனை பாருங்கோ, நிச்சயமாக கண்ணன் அனுகிரகம் பண்ணுவான். துளி கூட சந்தேகம் வேண்டாம். இந்த கோவர்தன கிரிராஜ் பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா மாதவேந்திரபுரி அப்படின்ற மகாத்மாவுடைய பஜனை குட்டீரம் இதுதான். அவர் இந்த இடத்துல உட்காந்து நிறைய பஜனை பண்ணியிருக்கார். அதுதான் அவருக்கு கிருஷ்ண தரிசனத்தை கொடுத்தது. இது பக்கத்தில் தெரியறது, இந்த இடம் ஆச்சரியமாக கோவிந்த குண்டம். பகவானுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணார்கள் இல்லையா தேவர்கள்லாம், அந்த ஜலம் இங்கே வந்து தான் அழகாக தேங்கியிருக்கு. பிரம்மதேவர் உண்டாக்கின குண்டம் இதுதான். அதனால் கோவிந்த குண்டம் அப்படின்னு இதுக்கு பெயர். இங்கே தான் கிருஷ்ணனுடைய கோவிந்த பட்டாபிஷேகத்தினுடைய ஜலமெல்லாம் தேங்கி கிடக்கிறது. அத்தியாச்சரியமான இந்த கோவிந்த குண்டம் உங்களுடைய பாபங்களை எல்லாம் பரிசனமிடம் ஆச்சரியமான அனுகிரகம் பண்ணட்டும். இதுதான் கோவர்தன கிரி மலை. இந்த இடத்துல தான் கிருஷ்ணன் கோவர்தனகிரியை தூக்கினான். கோவர்தனம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். சீக்கிரம் வாங்கோ, கண்ணனை பாருங்கோ. இதில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாமே சாதுக்கள். கோவர்தன கிரிராஜன் உங்களை ஆசையோடு கூப்பிட்றான், சீக்கிரம் வாங்கோ, ஓடி வாங்கோ. கண்ணன் உங்கள் கூடவே இருக்கான். ராதே கிருஷ்ணன்.